வைராக்கியம் என்கிற வார்த்தைக்கு நான் டிக்ஷனரி எழுதியிருக்கிறேன். ஒன்று, பிடிவாதம். வைராக்கியம்னு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிடிவாதம் என் வாழ்க்கையில் இதை எல்லாத்தையும் செஞ்சு முடியும். பார்த்துருவண்ட அணியா, நான் என் மேலே பிடிவாதமாக இருக்கிறான் தேவன். ஸோ ஆவியானவர் ஒழுங்கின்மையாய் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அவருடைய அசைவாடுதல் அதை ஒழுங்காய் மாற்றும். ஆதியாம் முதல் அதிகாரம் ஒழுங்கின்மையாய் துவங்குகிறது, ஒழுங்கின்மையில் துவங்குகிறது. ஒழுங்கின்மையாக துவங்கலை, ஒழுங்கின்மையில் துவங்குகிறது. ஆனால் ஆவியானவர் அசைவாடிட்டு இருந்தாராம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆமாம், இந்த வருஷ தொடக்கத்தில் உங்கள் சிலருக்கு அப்படி இருக்கலாம். நான் சொல்கிறேன், முதலாம் அதிகாரம் முடியும் போது இதோ தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய். இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எல்லாம் நன்றாக இருந்தது. அடித்து தகர்த்திருப்பார். எது செய்யும் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். God's zeal, the zeal of the almighty God, அந்த வைராக்கியம் இதெல்லாம் செய்ய போதும். வைராக்கியம் என்கிற வார்த்தைக்கு நான் டிக்ஷனரி எழுதியிருக்கிறேன். ஒன்று, பிடிவாதம். வைராக்கியம்னு என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிடிவாதம் என் வாழ்க்கையில் இதை எல்லாத்தையும் செஞ்சு முடியும். பார்த்துருவண்ட அணியா, நான் என் மேலே பிடிவாதமாக இருக்காரங்க கர்த்தர் தேவன். அது ஆவியானவர் வர்றார் பாருங்க. ஆவியானவர் இப்போ இன்னைக்கு காலையில் தான் இந்த வசனம் கிடச்சிச்சு. ஆவியானவர் பேசுகிறாரு, செய்ய பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறாரு. பார்த்தா வந்து ஊற்றுவேன், காண்பிப்பேன். ஆவியானவர் பேசுகிறார், வைராக்கியம் பேசுகிறாரு. பைபிள் சொல்லுது, உங்கள் மீது இருக்கிற உங்கள் ஆவியானவர் உங்கள் மீது வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். தேவனுக்கு ஜஸ்டின் மேலே ஒரு பிடிவாதம், என் மேலே வச்சிருக்க திட்டத்து மேலே ஒரு பிடிவாதம். இந்த பிடிவாதம்னு ஒரு குணம் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. சார் சூப்பராக இருக்குல்ல, இப்படி ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்காங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு இல்லை, அவருக்கு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. என் சட்டை எனக்கு வேணும். அதனால தான் அந்த ஆதாம் வந்து விழுந்ததுக்கப்புறம் 100 ரூபா 500 ரூபா, எந்த ஆதாமை நான் சிருஷ்டித்தேனோ அதே ஆதாமை மறுபடியும் உருவாக்கும் வரைக்கும் என் பிடிவாதம் மாறாது. ஆமென், ஆமென்.